வாரிசு மேலே வந்து பெரிய ஹைப் கொண்டு போய் இந்த படம் வந்து இவ்வளோ வியாபாரம் ஆகிடுச்சு, சேட்டலைட் இவ்வளோ வித்துடுச்சு. உண்மையிலே இவங்க வந்து சினிமா சம்மந்தப்பட்ட வியாபாரிகளா, அல்லது வந்து குற்றாம்போக்கில் போகிற போக்கில் அடித்து விட்றவங்களா? துணிவு வந்து ஒன்றுமே இல்லை, எதையுமே இது பண்ணலை, சில்லா சில்லா எப்போ வரும்? துணிவு வந்து பிஸ்னஸ் இல்லை, ஓவர்சீஸில் அதை வந்து சீன்றதுக்கு ஆள் இல்லை. இப்படி ஒரு மாசுள்ள ஒரு ஹீரோவுக்கு எப்படிங்க வியாபாரம் ஆகலை, ஓவர்சீஸ் விற்கலை? இதெல்லாம் வந்து காதலை வந்து கனகாமரம் வைக்கலாம், வாழைப்பூ வைக்கலாமா? தமிழ்நாட்டினுடைய முக்கால்வாசி தியேட்டர் அவங்க கிட்ட தான் இருக்கு, சும்மா இருக்குமாங்களா? அவருடைய வியாபாரம் அது இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரம் இதுவாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குள்ள வந்து இதை வந்து இவருக்கு ஆகலை அது ஆகலைன்னு நீங்கள் சொல்றதுக்கு யாரு? சொல்லக்கூடாது. ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் செய்யாறு பாலு. பொங்கலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 40-45 நாள், 50 நாள் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து ஒரு பெரும் ரசிகர்களுக்கிடையான ஒரு பெரும் போர் வந்து துணிவு வெர்சஸ் வாரிசு, வாரிசு வெர்சஸ் துணிவு, அஜித் விஜய், விஜய் அஜித், இதுதான் வந்து ஹேஷ்டாகில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வாரிசு மேலே வந்து பெரிய ஹைப் கொண்டு போய் இந்த படம் வந்து இவ்வளோ வியாபாரம் ஆகிடுச்சு, சேட்டலைட் இவ்வளோ வித்துடுச்சு, டேபிள் ப்ராஃபிட் இவ்வளோ வந்துடுச்சு, ஓடிடி வந்து இவ்வளோ போயிடுச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எம்எஸ் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி நாளுக்கு ஒரு தகவல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே இவங்க வந்து சினிமா சம்மந்தப்பட்ட வியாபாரிகளா, அல்லது வந்து குற்றாம்போக்கில் போகிற போக்கில் அடித்து விட்றவங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து 26-27 வருஷம் ஆகுது சினிமா பத்திரிகையாளராக. எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவுடைய வியாபாரம் இருக்குது பார்த்தீங்களா, ஏறக்குறைய தெரியும். ஆனால் சில அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மொத்த இதுவெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. என்னென்னா அது வந்து தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, மற்ற ஆட்களுக்கு, ப்ரொடியூசர்களுக்கு உள்ளே வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்த வியாபாரத்துக்கான நுட்பம் அல்லது அவங்களுக்கான வந்து அந்த பரிவர்த்தனையை வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா கோடிகளில் போட்டு படம் எடுக்கிற ஒரு பிஸ்னஸ் இது வந்து. சாதாரண ஒரு படத்துக்கே வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோடி ஆகிடுது. அது வந்து அஜித் விஜய் மாதிரியான படங்கள் அப்படின்னா எவ்வளோ கோடியை வந்து உள்ளே இறக்கியிருப்பாங்க, எவ்வளோ கோடி வந்து பிஸ்னஸ் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொங்கல் மாதிரியான ஒரு திருவிழா காலங்களில் வந்து, திருவிழா மாதிரியான ஒரு பண்டிகை காலங்களில் வந்து ஒரு படத்தை இறக்குறாங்கன்னா அந்த படத்துக்கான ஹைப் எப்படி இருக்கும்? அதாவது வந்து கவுண்டமணி வந்து ஒரு படத்தில், சின்ன ஒரு படம்னு நினைக்கிறேன், கடலில் போய் மீன் பிடிக்க போனோடனே மீனில் பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்ட்டு வலையை போட்டு இழுத்து இழுத்துன்னு வருவாங்க. இழுத்துன்னு வந்து வெளியே பார்த்தா உள்ளே பார்த்தா அதில் வந்து மீன் வலையில் செந்தில் இருப்பார். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் அளவுக்கு ஒன்று சொல்லுவாங்க, இதனுடைய எச்சில் வந்து 20 லட்சம் போவோம், அதனுடைய தோல் வந்து 30 லட்சம் போவோம், இதனுடைய இது வந்து 80,000 போன்று ஒரு சொல்லிட்டுனா அது கவுண்டமணி சொல்லுவார், டேய் உள்ளே இருக்கிறது என்னன்னே தெரியல, அதுக்குள்ளே ஆளாளுக்கு ஒரு கதையை அடிச்சு விட்றீங்களா அப்படின்ட்டு. என்ன வந்து ஒரு படத்துடைய படம் வந்து ஷூட்டிங்கே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்னால் இது ரெடி ஆகி அது மார்க்கெட்டிங் கொண்டு வந்து அதை வச்ச பிறகு தாங்க அதுக்கு வந்து விலையை வந்து நிர்ணயிக்க முடியும். அது பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒன்று அடிச்சு விட்றாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா துணிவு அப்படின்னு ஒரு படம் வந்து அது மாட்டின் சைலண்ட்டாக அதனுடைய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனுடைய வேலையை வந்து அது பாட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சம்மந்தப்பட்ட ஹீரோவோ, அது சம்மந்தப்பட்ட டைரக்டரோ, அந்த படக்குழுவோ யாரும் ஒரு சிங்கிள் வார்த்தை கூட இது வரைக்கும் பேசலை. அது சம்மந்தமாக எதையுமே அவங்க வந்து வெளியிடலை. இதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து துணிவு வந்து ஒன்றுமே இல்லை, எதையுமே இது பண்ணலை, சில்லா சில்லா எப்போ வரும், அது எப்போ வரும் அப்படின்னு ஆளாளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து என்னென்னா படத்துடைய ஹீரோ அஜித்குமாரும், டைரக்டர் எச் வினோத், தயாரிப்பாளர் போனி கபூர், இவங்கள் தான் வந்து முடிவு பண்ணோம். ஒன்றும் கேட்டால் அஜித் வந்து ஒரு பெருந்தன்மையான ஒருத்தர், வந்து அவர் ஒரு படம் முடித்து கொடுத்துட்டார்னா மீதி எல்லாம் ப்ரொடியூசர் பார்த்துக்குவார். ஒரு படம் நடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து டைரக்டருடைய கண்ட்ரோலு, நான் வந்து ஒரு கருவி, என்னை என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன், அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் டைரக்டர்கிட்ட கேட்டுப்பேன். இப்படியாப்பட்ட ஒரு குணமுள்ள ஒரு நடிகர் வந்து ஹீரோ வந்து அஜித். நான் வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன், பல இதுவும் வந்து அவர் கூட பழகியிருக்கிறேன் நான். எந்த வித தலையிடும் பெரும்பாலும் இருக்காது, டவுட் கேட்பார். உண்மையாக சொல்கிறேன்னு நான், ஒரு கதை ஒரு சீன் எடுக்க போகிறோம்னா ஒரு 10-20 முறை டவுட் கேட்பார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா வந்து சிட்டிசன் படம் வந்து இப்போ இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆபீஸ்,
தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ், அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிரஸ் எஸ்டேட். அவங்களுடைய இது தான் இப்போ எக்ஸ்பிரஸ் அவென்யூ மவுண்ட் ரோடில். அந்த எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்டில் ஒரு பகுதி வந்து ஒரு பழைய அந்த காலத்து பில்டிங், அது பெரும்பாலும் கோர்ட்டு சீன் வந்து அங்கே தான் எடுப்பாங்க ரொம்ப ஈஸியாக. அப்படி இல்லைன்னா திருவான்மையூரில் திருவாங்கூர் பங்களான்னு ஒன்று இருந்தது, அங்கேயும் கோர்ட் சீன் எடுப்பாங்க. சிட்டிக்குள்ளே ஒரு கோர்ட் சீன் எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு பெரிய செட்டுலாம் போட தேவையில்லை. அப்படி அந்த கோர்ட் சீன் எடுக்கும்போது சரவண சுப்பையா டைரக்டர், அவருடைய முதல் படம் அது, பல கெட்டப்பில் வந்து அஜித் நடிச்சிருந்தார். அந்த கோர்ட் சீனுக்கு வந்து அது என்ன சீன்னு எனக்கு தெரியாது, நான் போயிட்டு நின்றுட்டு ஒரு பேட்டிக்காகவோ அல்லது அவர் பார்க்குறதுக்காக இருந்தப்போ ஒரு டயலாக்லேயும் மற்ற விஷயங்கள்லேயும் வந்து ஒரு 10 முறை டவுட் கேட்டோடனே இவர் வந்து டைரக்டர் வந்து அந்த 10 முறைக்கான டவுட் வந்து கிளியர் பண்ணோடனே அடுத்த நிமிஷம் ஒன்றுமே கேட்கல, அந்த சீனை வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிவிட்டு, ஓகேவா நல்லா வந்திருக்கலாம், இன்னும் 1 மோர் எடுத்துக்கலாமா அப்படின்னு, இல்லை சரியாக வந்திருக்கலான்னு, சரியாக வந்திருக்கு சார் பிரமாதமாக பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஓகேன்ட்டு அவர் முடிச்சுட்டு போயிட்டார். இதுதான் வந்து அஜித்துடைய குணம். இப்போ வந்து அதே போல் வருவோம் நம்ம, என்னென்னா துணிவு வந்து பிஸ்னஸ் இல்லை, ஓவர்சீஸில் அதை வந்து சீன்றதுக்கு ஆள் இல்லை. பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட் வந்து ஒன்றுமே தெரியல, சேட்டலைட் பார்த்தீங்கன்னா என்ன போகுதுன்னே தெரியல, எஃப்எம்எஸ்ஸை வந்து யாருமே வந்து தொடலை அப்படின்னு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, நான் வந்து ஒரு இன்றைக்கி வந்து தலை அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு மாஸ் வந்து ரசிகர் மத்தியில் வந்து பயங்கர கொடி கட்டி பறக்குது அது. அதற்கு வந்து இதுக்கு முந்தைய படம் வந்து, இதுக்கு முந்தைய படங்கள் வந்து நான் பெரும்பாலும் வந்து இந்த FDFS ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு நான் போகிறது கிடையாது. ஒரு படம் நான் வந்து வலிமை படத்துக்கு போய் காசி டாக்கீஸில் பார்க்குறேன், முன் வரிசையில் ஒரு இது வந்து நான் வந்து மிகைப்படுத்தியோ அல்லது வந்து அஜித்தை புகழ்ந்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அல்லது இதுவாக கிடையாது. அவரெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது, அப்படி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை. முன் வரிசையில் உக்காந்துக்கிட்டு தெலுங்கில் கத்துறானுங்க, இது வந்து காசி தியேட்டரில் நடந்த சம்பவம், டாக்கிஸ் கூட இல்லை காசி தியேட்டரில் நடந்த சம்பவம், தெலுங்கில் குய்யோ முறைன்னு கத்துறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நானும் என் நண்பரும் கடுப்பாயிட்டோம், என்னடா தெலுங்கில் கத்துறான்னு ஒருத்தனை பிடிச்சி என்னடான்னு பார்த்தா அந்த இதுவை கட்டிக்கிட்டு, சார் நாங்கள் வந்து நெல்லூர்லேருந்து வந்திருக்கோம், தலை சார் ரசிகர் நாங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வரிசையாக நெல்லூர்லேருந்து இங்கே வந்து வெளியே வந்தால் ஒரு கட் அவுட்டு தெலுங்குலேயே இருக்குது, அதுக்கு மாலை போட்டு வெளியே வந்து வெடி வெடிக்கிறாங்க, அந்த இதுவெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. தெலுங்கில் தமிழே வந்து கால் குறையாக தான் பேசுகிறாங்க, அரை குறையாக கூட பேசலை, கால் குறையாக தான் பேசுகிறாங்க. என்னங்கன்னா உங்களுக்கு டயலாக் புரியுமான்னு கேட்டேன், டயலாக் புரியுதோ புரியல சார், நாங்கள் வந்து தலையை பார்க்க வந்திருக்கிறோம், அவரை வந்து பார்த்துட்டோம், இப்போ நாங்கள் இதை கிளம்புறோம், எப்படி வந்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்தோம், இந்த பஸ்ஸில் கிளம்புறோம் நாங்கள் அப்படின்னு. இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி ஒரு மாஸ் உள்ள ஒரு ஹீரோவுக்கு எப்படிங்க வியாபாரம் ஆகலை, ஓவர்சீஸ் விற்கலை, இதெல்லாம் வந்து காதில் வந்து கனகாமரம் வைக்கலாம், வாழைப்பு வைக்கலாமா, அது தப்பு. அது என்னென்னா ரெண்டு பேர் போட்டியில் இருக்காங்க, அவருக்கான வியாபாரத்தை அவர் சொல்லிக்கிறாரு, இவர் லேட்டாக சொல்ல போகிறாரு அவ்வளோதான். இது நான் சொன்ன மாதிரி தான் வந்து சினிமா வந்து கோடிகளில், இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ கோடியை உள்ளே இறக்கியிருப்பாங்கன்னு தெரியவே தெரியாது, எவ்வளோ பிஸ்னஸ்ஸு இதில் வந்து, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு தியேட்டருக்காரங்க அவ்வளோ ஆவலாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் வந்து தியேட்டரில் கூட்டம் வரலன்னு அழுதுகிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம் படமும் பொன்னியின் செல்வனும் அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு தியேட்டருக்காரங்களுக்கு. பல தியேட்டர்களில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல தியேட்டர் கல்யாண மண்டபமாக ஆகிப்போச்சு. இப்போவும் சில தியேட்டரில் வந்து இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் வந்து மூடுற நிலைமைக்கு வந்துடுச்சு. அவங்களுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை ஊட்டுற படமாக வந்து விக்ரமும் பொன்னியின் செல்வனும் வந்து இப்போ அவங்களுக்கு தெம்பு கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரிசும் துணிவும் நமக்கு வந்து ஒரு பெரிய திருவிழாங்க அப்படின்னு. இதை வந்து தியேட்டர் முதலாளிகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, அதை நம்பியுள்ள அத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், பைக் ஸ்டாண்டில் கொடுக்குற டிக்கெட் கொடுக்குற அந்த கடைநிலை தொழிலாளி, கேன்டீன் வச்சுக்கிறவங்க, அத்தனை பேருக்கான ஒரு வாழ்வாதாரம் தான் இது. ஏன்னா கொரோனா ஊரடங்கு காலத்தில் வந்து தியேட்டரில் வேலை செஞ்ச பல நண்பர்கள் எனக்கு தெரியும், வேறு வேலை தெரியாமல் அவங்க பட்ட அவஸ்தை எனக்கு புரியுங்க. ஏன்னா அந்த தியேட்டர் ஓனர்ஸும் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் உதவி பண்ணியிருக்கலாம், தொடர்ச்சியாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு திம்பம் வந்திருக்கு. அப்படி வந்து ஒரு தியேட்டர் வந்து ஊழியர்கள்லேருந்து முதலாளி வரைக்கும் எதிர்பார்க்குற ஒரு படத்தை வந்து இப்படி ராங்காக விமர்சனம் பண்ணி அதனுடைய வியாபாரத்தில் வந்து தவறான ஒரு தகவலை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு நடிகனுடைய பர்சனல் வாழ்க்கையிலையும்
அவனுடைய வியாபாரத்துலையும் கை வைக்கக்கூடாதுன்னு வாங்க, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு. அது வந்து என்னென்னா அவங்கள வந்து உச்சக்கட்ட டென்ஷன் கொண்டு போயிடும். பர்சனல் வாழ்க்கையில் நம்ம போய் அவங்கள டச் பண்ணக்கூடாது, அது அவங்களுடைய இது. அது அதே போல் ஒரு நடிகருடைய வியாபாரத்தை போயிட்டு நம்ம சொல்லக்கூடாது. உங்களுக்கு வந்து இவ்வளோ ஓப்பனிங் இருக்கா, உங்களுக்கு வந்து இவ்வளோ இது ஆகுமா, இவ்வளோ கூட்டம் வருமானு கேட்டால் எந்த நடிகனாக இருந்தாலும் கோபம் வந்துடும். அதே போல் துணிவியோடைய பிஸ்னஸ் டேபிள் ப்ராஃபிட்டு மற்ற இதுவெல்லாம் பார்த்து ஒரு ரகசியமான ஒரு ரகசியம் என்ன, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு வியாபார இது யுக்தியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவும் விற்கலை, அதுக்கான வரவேற்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை தியேட்டர்கள் எடுத்துருக்கிறது யார், ரெஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கால்வாசி தியேட்டர் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. சும்மா இருக்குமாங்களா, எப்படி வந்து அந்த படத்தை வந்து சாதாரண ஒரு படத்தை அவங்க கையில் கொடுத்தாலே வந்து அதை திருவிழா படமாக்கி பெரிய படமாக கொண்டாடிடுறாங்க. இவர் அஜித்தோடைய படம்னு அவங்க தான் எடுத்திருக்காங்க, சும்மா விடுவாங்களா. அதே சமயம் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக சமீபத்தில் வந்து உதயநிதி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ரெண்டு படத்துக்கும் ஈக்குவலாக தாங்க நாங்கள், வாரிசாகட்டும் துணிவாகட்டும் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான ஒரு தியேட்டர் தான் நாங்கள் வந்து பிரித்து கொடுப்போம் ஸ்க்ரீன்ஸை அப்படின்னு. அது எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான விஷயமா இருக்குது சொல்லும்போது. அது என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இவருக்கும் இருக்குது. இப்படி பயந்த ஒரு ஆளாக இருந்தால் அஜித் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சு கூட்டம் வச்சு பேசி தன் ரசிகரை மன்றத்து தேவையில் அவர் மன்றலாம் இல்லை, தன் சம்மந்தப்பட்ட ஆட்களை வந்து ரகசிய சந்திப்பு ஏதாவது பண்ணி இந்த படத்தை ஐப் பண்ணுங்க, இதை ஓட்டுங்க, இதை வந்து பூஸ்ட் பண்ணுங்க, இதை வந்து எங்கே வேணாலும் கொண்டு போங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன தகவல் வந்திருக்கா. நம்ம நடித்து கொடுத்துட்டோங்க, நம்ம வேலை முடிஞ்சது, மீதி வந்து அந்த படம் பார்த்துக்கும். நல்லா இருந்தால் என் ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க, கொடுத்த காசுக்கு வந்து அவங்கள மனநிறைவாக இருக்கும். நல்லா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த படத்தில் நான் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கை உள்ளவர் தான் அவர். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜயோடைய ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கம் அது அதனுடைய கூட்டம் வந்து பனையூரில் நடந்தது. ஏன் வந்து இது வந்து ஒரு பயத்தோடையே அதை பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் ஓப்பனாக வந்து அவருடைய வியாபாரம் அது இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரம் இதுவாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குள்ளே வந்து இதை வந்து இவருக்கு ஆகலை அது ஆகலைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு யார், சொல்லக்கூடாது. இப்போவும் சொல்கிறேங்க நான் வந்து உதாரணமாக சொன்னது வந்து இந்த தெலுங்கு ரசிகர் சொன்னேன் இல்லைங்களா, ஆளுமா டோலுமானு ஒரு சாங்கை ஒரு பையன் சைதாப்பட்டியில் ஒரு சின்ன பையன் அந்த சாங் வந்தப்போ அப்படி ஒரு பிசுறு தட்டாமல் ஆடுறாங்க, நான் பார்த்தது. நான் பிசுறு தட்டாமல் ஆடினான், எனக்கு அப்போ தான் பார்த்தேன் நான். ஒரு ஒரு ஹீரோ ஒரு நடிகனுடைய அட்ராக்ஷன் எப்படி போய் ஒரு பசங்க கூட்ட போய் சேருது, அதுலேயும் வந்து சாதாரண ஒரு சின்ன பையன்லேருந்து வயதானவங்க வரைக்கும் அத்தனை பேரும் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அப்படி வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ படத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் ஆவலாக இருக்காங்க. அது வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா படத்தினுடைய இயக்குனர் முக்கியமாக சொல்லி அவனுங்களை எச் வினோத், அவருடைய சதுரங்க வேட்டையாகட்டும் தீரன் அதிகாரம் ஒன்றாகட்டும் நேர்கொண்ட பார்வையாகட்டும், சதுரங்க வேட்டையும் தீரன் அதிகாரம் ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பிரமாதமாக வச்சு கள ஆய்வு பண்ணி அந்த சம்பவத்தை வந்து பிசுறு தட்டாமல் அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருந்தார். அதுலேயும் பார்த்திங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்ற உயர்திரு காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாங்கிட் அவர்களுடைய அனுபவத்தை அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருந்தார். அப்படியாப்பட்ட ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ பெரிய ஹீரோ தன் கையில் கிடச்சிருக்காரு சும்மா விட்டுருவாருங்களா, இவ்வளோ பெரிய அவ்வளோ நம்பிக்கையான ஒரு டைரக்டர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிருக்கிற அந்த ஹீரோ அந்த படத்தை சாதாரணமாக நினச்சிடுவாரா. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து வலிமை வந்து கலவையான சில விமர்சனங்கள் ஒரு நெகட்டிவ் இதெல்லாம் வந்தது, அதெல்லாம் வந்து அஜித்துக்கு தெரியும், தெரிஞ்சு இந்த படத்தில் அதை கண்டிப்பாக சரி பண்ணியிருப்பார், இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சினிமா வட்டாரத்திலும் நான் தெரிஞ்ச என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பர்கள் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இப்போவே வந்து அதை சொல்லிட்டாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த படத்தை. அதுக்கு வந்து அப்படி ஒரு ஏன்னா இயக்குனர் மீதும் ஹீரோ மீதும் அந்த கதைக்களத்தின் மீதும் அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் ராபரி வச்சியான கதை அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, மேபி அதுவாக கூட இருக்கலாம். அதான் நான் சொன்னேன் எச் வினோத் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு படம் பண்ணக்கூடியவர். 1987 பஞ்சாபில் நடந்த மிகப்பெரிய வங்கி கொள்ளை அது, அது வந்து உலகமே அதிர்ந்த ஒரு வங்கி கொள்ளை. அது வந்து 15 சீக்கியர்கள் வந்து
போலீஸ் வேஷத்தில் உள்ளே போய் அப்போ மாதிரி இப்போ மாதிரி சிசிடிவி கேமரா எந்த வித எதுவும் கிடையாது. அவங்க வந்து ஒரு இயக்கம் அவங்க வந்து பஞ்சாப்பும் தனி நாடாக கேட்டு அவங்க வந்து ஒரு இயக்கத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து நிதி தேவைப்பட்டது. அந்த நிதி வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் அது. அந்த காலகட்டத்தில் அவ்வளோ மற்ற கிளை வங்கிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவ்வளோவும் அங்கே தான் டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தொகையை வந்து அவங்க அடிச்சுக்கிட்டு போய் அதுக்கு சிபிஐ கிட்ட போய் சிபிஐலேயும் பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளிகளாம் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு 12 பேரை வந்து சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி அதை விசாரணை பண்ணி ஒரு காலகட்டத்தில் அது முடிவு பிடிச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள தொகை அது. கிட்டத்தட்ட அப்போதைய கணக்குப்படியும் பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய், 1987 6 கோடினா என்னன்னு பாருங்க. அப்போ வந்து சவரன் என்ன விலைக்கு வித்ததுன்னு கணக்கு பண்ணி பாருங்க. இதுதான் கதைக்களமாக இருக்கும் துணிவு அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. இதையே கதைக்களமாக இருந்தாலும் எச் வினோத் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வேற ஒரு வடிவத்தில் கள ஆய்வு பண்ணி மிக பிரமாதமான ஒரு படமாக இருக்கும். இந்த படம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விரைவில் வரும். அதற்கான தகவலை நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. நன்றி, வணக்கம். இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.